தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வேலூர் பேரணாம்பட்டில் 50க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் உள்ளன. இந்த ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் அருகே உள்ள கொட்டாற்றில் கலப்பதாக புகார் உள்ளது. குடியாத்தம், பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்த போது கொட்டாற்றில் தண்ணீர் ரசாயன நுரை பொங்க ஓடியது. மழை பெய்ததை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நேரடியாக கொட்டாற்றில் கலந்துவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ரசாயன கழிவு கலந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தினால் மண்ணும் மலடாகிறது, தொற்று நோய்கள் ஏற்படுவதாகவும் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். போராட்டம் நடத்தியும் பயனில்லை. தொழிற்சாலைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தாலும் மறைமுகமாக இயங்குவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் என்றனர். கடந்த சில தினங்களாக வேலூர் மாவட்டத்திலே ஏற்பட்ட கடுமையான வெயிலின் காரணமாக ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. சுமார் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக வாலாற்றின் கிளை நதிகளிலே மழை நீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கொட்டாற்றில் மழை வெள்ள நீர் சென்று பாலாற்றிலே கலந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பேரணாம்பட்டை சுற்றியுள்ள தோல் மற்றும் ரசாயன கழிவு தொழிற்சாலை வஜ்ர தொழிற்சாலைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படாத நீரானது இரவோடு இரவாக கொட்டாற்றிலே திறந்துவிடப்பட்டு அந்த வெள்ள நீரோடு பாலாற்றிலே கலக்கின்ற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரினால் இந்த பகுதியில் உள்ள மண் முற்றிலும் மாசடைந்தது. இதனால் மக்களுக்கு பலவித வியாதிகள் ஏற்படுகிறது. அதோடு மண் மலடாகிறது. அவர்களால் சுத்தமான காற்றை சுவாசிக்க இயலாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் கூட இருக்கிறது. சமீபத்திலே ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த தோல் மற்றும் வஜ்ர கழிவுகளால் இங்குள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு தமிழகத்திலே புற்றுநோய் அதிகம் பாதித்துள்ள மக்கள் வசிக்கின்ற பகுதியாக அறிவித்துள்ளார் சுகாதாரத்துறை. எனவே உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த தோல் மற்றும் ரசாயன வஜ்ர தொழிற்சாலைகளை ஆய்வு செய்து இந்த கொட்டாற்றிலே திறந்துவிடப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு வெளியிடப்படுகின்ற நிறுவனங்களின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மின் இணைப்பை துண்டிப்பதோடு அந்த நிறுவனங்களுக்கு சீல் வைக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக வேலூர் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன்.